வெல்கம் பேக் டு மை எவ்ரிடே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இருக்கிற பிஸி ஷெட்யூலில் யாருக்குமே டைமே இல்லைங்க. அதுவும் 30+ ஆயிடுச்சு அப்படின்னா சுத்தம் டென்ஷன், ஆஃபீஸ், வீட்டு வேலை இது எல்லாத்துக்குமே சரியாக போயிடுது. ஸோ நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பார்லருக்கோ இல்லை வீட்டிலே ஏதாவது ஃபேஷியல் பண்ணால் அப்படின்னா நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. எப்படியும் சோப்பு போட்டு குளிப்போம், அந்த சோப்பு நம்மளோட ஸ்கின்னை எப்போதும் யங்காக க்ளோயிங்காக ஒரு ஃபேஷியல் பண்ண லுக் கொடுத்துச்சு அப்படின்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் அந்த சோப்பை நம்மளால் வீட்டிலேயே பண்ண முடிஞ்சா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்கின்னை எப்போதும் நல்லா பளிச்சுன்னு பிம்பிள்ஸ் வந்த மார்க்கு இல்லை அன்இவன் ஸ்கின் டோன் எதுவுமே இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு வச்சுக்கக்கூடிய சோப்பை எப்படி வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சோப்பு செய்கிறதுக்கு நான் பியர்ஸ் சோப்பு தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல்லாக கிளிசரின் சோப். ஸோ இது வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க சோப்பு செய்கிறதுக்கே உங்களுக்கு சோப்பு தேவையான்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக காஸ்டிக் சோடா இல்லாமல் எந்த ஒரு சோப்புமே பண்ண மாட்டாங்க. நான் எடுத்துருக்கிறது வந்து 100 கிராம் பியர்ஸ். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 38 ரூபாய். பியர்ஸ்க்கு பதிலாக நீங்கள் சோப் பேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோப் பேஸ் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு நிறையவே கிடைக்குது. அதுக்கான லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பியர் சோப்பில் நிறைய கலர்ஸ் கூட இருக்குது, பட் இந்த கோல்டன் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சோப்பை நம்ம மெல்ட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு கிரேடரில் சோப்பை நல்லா கிரேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது சோப்பு ஈஸியாக வந்து மெல்ட் ஆகிடும். நம்ம சேனலில் பொட்டேட்டோ ஸ்கின் ஒயிட்டிங் சோப் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. பட் அதில் நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க, பியர்ஸில் வந்து என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லை எனக்கு வந்து மைசூர் சாண்டல் தான் செட் ஆகுது, மெடிமிக்ஸ் தான் செட் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறீங்க. பட் பியர்ஸ் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அது கிளிசரின் சோப் நல்லா ஈஸியாக வந்து மெல்ட் ஆகிடும். பட் மற்ற சோப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக மெல்ட் ஆகாது. நம்ம எப்படி கிரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ சோப் மேக் பண்ணுறதுக்கு வராது. ஸோ நீங்கள் வீட்டில் சோப்பு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிளிசரின் பேஸ்டாக இருக்க சோப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் ஃபுல் சோப்பையுமே கிரேட் பண்ணிட்டேன். இதை வந்து அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கத்தாழை சோப்பு தான் ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷான அலோவேரா தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான அலோவேரா இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் மாதிரி கிடைக்கும், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரெஷ்ஷான அலோவேராவாக இருந்தால் சோப்பு ரொம்ப நல்லா ரிசல்ட்டு கொடுக்கும். நான் இந்த அலோவேராவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சைடில் இருக்க அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த ஃப்ரெஷ்ஷை மட்டும் எடுத்துக்கிறேன். அலோவேரா வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். ஸோ ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கவங்க தாராளமாக இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். பிம்பிள்ஸ் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கத்தாழை வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள் அது வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிம்பிள்ஸ் இருக்கவங்க கத்தாழை சோப்பை யூஸ் பண்ணிங்கன்னா பிம்பிள்ஸும் போயிடும், பிம்பிள்ஸால் வந்து அந்த மார்க்ஸ் கூட உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். கருவளை இருந்தது அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு போயிடும். வெயில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா டேன் ஆகிருக்கும். அதை கூட உங்களுக்கு இந்த கத்தாழை சோப் யூஸ் பண்ணுறதால நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். கத்தாழையை நீங்கள் ரெகுலராக ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல யங்கான ஒரு சர்மம் உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக ப்ரிங்கிள்ஸ் வரமாக பார்த்துக்கும். நிறைய பேர் மேக்கப் இல்லை ஏதாவது கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னு வந்து கொஞ்சம் தொங்குன மாதிரி இருக்கும். ஸோ இந்த கத்தாழை சோப்பை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். நான் கட் பண்ண அலோவேராவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு சுற்று சுற்றுனேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் வரும். இதை வந்து நான் அப்படியே வந்து எடுத்துக்காமல் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணுறதால கத்தாழையில் ஏதாவது தோல் மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நம்ம எடுத்துடலாம். ஸோ சோப்பு பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்க இந்த சோப்பை ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணும். ஒரு 10 நாள் யூஸ் பண்ணாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிரும். ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் கத்தாழை இருக்குது. ஸோ நம்ம எடுத்துருக்கிற 100 கிராம் சோப்புக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா இருந்தாவே போதும். சோப்பை வந்து மோல்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்ம வாஸ்லின் அப்ளை பண்ணணும். வாஸ்லின் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட அந்த கப்பில் ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம். சோப்பை மோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கடையில் சோப் மோல்ட்ஸே கிடைக்குது. ஸோ அதை வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்போ இல்லை யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கப்பு ஃபுல்லாகவே வாஸ்லினை நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ சோப்பை வந்து ஈஸியாக நமக்கு எடுக்க வந்துடும். சோப்பை ஃபஸ்ட்டு நம்ம மெல்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்ஸ்டிக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு சோப்பை இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணணும். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பவுலில் இந்த மாதிரி சோப்பை போட்டு ஸ்பூன் வச்சு அப்படியே கிண்டிட்டே வந்தீங்க அப்படின்னா அது நல்லா மெல்ட் ஆகிடும். சோப்பு மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ளேமை ஹைலேயே வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு சோப்பு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா அது கொதிக்கும் போது அதோடய பபுள்ஸ் எல்லாமே நம்மளோட கைக்கு வந்து படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள்.
நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கிற இந்த சோப்பை நீங்கள் எவ்வளோ நாள் வச்சு யூஸ் பண்ணலான்னு கேட்பீங்க. தாராளமாக 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரெடி பண்ணும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோப்பு போட்டு ப்ரிப்பர் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 3-4 சோப்பு செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6-7 மாதத்துக்கு நீங்கள் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ண தேவையே இல்லை. ஸோ ஒரு தடவை டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சோப்புக்கு என்ன குவான்டிட்டி ஆட் பண்ணுறோமோ எல்லா திங்ஸும் அதே மாதிரி அத்தனை சோப்புக்கு நீங்கள் டபுளாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். நிறைய பேர் இதுக்கும் டவுட் கேட்பீங்க, என்ன அரிசி மாவுன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட என்ன அரிசி இருக்கோ, வீட்டில் சாப்பிட்ற அரிசி இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை பச்சரிசி, ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க ரேஷன் அரிசி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுவும் அரிசி தாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அரிசி மாவை நீங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிட்டு குளிக்கும்போது ஒரு ஸ்க்ரப்பாக டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னை நல்லா கலராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த அரிசி மாவு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த கத்தாழை பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேராக்கு பதிலாக கடையில் வாங்கின அந்த ஜெல்லை தான் சேர்த்துக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. சோப்பை வந்து இறக்கி வச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக தான் நீங்கள் சேர்க்கணும். அதுவுமே அந்த பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சோப்பை ஆட் பண்ணுங்கள். அரிசி மாவும் கத்தாழியும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கூட இதில் கட்டியிருக்கக்கூடாது. நான் இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயும் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா மாய்ஸ்சரைசர் கொடுக்கும். மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சோப்புலையுமே தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்காங்க. சோப்பு மெல்ட் ஆன உடனே நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி மாவும் கத்தாழையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை அடுப்பிலிருந்து இறக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு இதை சேர்க்கறது வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குது, இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க. விட்டமின் இ ஆயிலில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் இருக்குது. ஸோ இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா ஸ்கின்னை வந்து ரொம்ப யங்காகவே காட்டும். லாஸ்ட்டாக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில், இது வந்து லாவெண்டர். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். இது வந்து ஸ்மெல்லுக்காக மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வேண்டாம். இல்லை நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது எசென்ஷியல் ஆயில் இருந்தது அப்படின்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். லாவெண்டர் ஆயில் நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ஸோ ஒரிஜினல் சோப்பில் என்ன மாதிரி ஒரு ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல் வந்து இதில் கிடைக்கும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சோப்பை இறக்குனதுக்கு அப்புறமா தான் வைட்டமின் இ கேப்சலும் இந்த எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இறக்கி வச்சு அதுக்குள்ளே சோப்பு ரொம்ப கெட்டியாகிடுச்சோ அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதே. நீங்கள் மறுபடியும் இதை வந்து எப்படி நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணமோ அதே மாதிரி ஒரு தடவை ஹீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் சோப்பு மெல்ட் ஆகிடும். சோப்பு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பவுலில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பவுலில் நான் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வைக்க போகிறேன். அப்படி வச்சிங்க அப்படின்னா சோப்பு நல்லா கெட்டியாகிடும். இல்லைங்க நான் ஃப்ரிட்ஜு எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்க வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 4-5 மணி நேரம் வச்சிங்க அப்படின்னாவே போதும், சோப்பு நல்லா கெட்டியாகிடும். 1 ஹவர் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ எடுத்து பார்க்குறேன். சோப்பு நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்படி லைட்டாக புஷ் பண்ணிங்க அப்படின்னாவே சோப்பு நல்லா எடுத்துகிட்டு வந்துடும். இந்த சோப்பை நீங்கள் டெய்லி ரெகுலராக பாத்ரூமில் எப்படி வச்சு யூஸ் பண்ணுவீங்களோ நார்மல் சோப்பும் அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் மறுபடியும் வச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. சோப்பில் இவ்வளோ பொருள் சேர்த்துருக்கோமே சோப்பு வந்து நுர வருமா அப்படின்னு டவுட் வரும். இப்போ நான் கையை வந்து நல்லா வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சோப்பை போடுறேன். எவ்வளோ நுர வருதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த சோப்பை 1 நாளைக்கு 2-3 தடவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொட்டேட்டோ ஸ்கின் ஒயிட்டிங் சோப் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் ரொம்ப சூப்பராக இருக்குது ரிசல்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.